நாய்ங்கிற வார்த்தையை விட நம்ம டாக்னே யூஸ் பண்ணலாம், அதுதான் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, எந்த வீட்லேயும் சரி டாக் வளர்க்குறவங்க அதை வந்து ஒரு சாதாரண டாகாக மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் பார்ப்பாங்க. நாம் எப்படி எல்லோரும் ஷலூன்னு பார்லர்னு போகிறோமோ அந்த மாதிரி தான் டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் கிளினிக் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆவீங்க. யாருனே தெரியாத ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஒரு பெட் கிளினிக்கில் ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாகை வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த டாகை அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த காலத்தில் தெருவில் ஒருத்தர் நடந்து போனால் கூட பயங்கரமாக கடிக்கிறதுக்கு வர நாய்ங்க மத்தியில். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் அன்பாக வளர்த்த ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அடி வாங்கியோ ஒன்றுமே சொல்ல முடியாமல் அவ்வளோ கஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் டாக் வளர்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பெட் கிளினிக்கில் தனியாக விட்டுட்டு போகாதீங்க. நீங்களும் கூட இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே கவனிங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வீடியோஸை இந்த மாதிரி பண்ணவங்கள கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணுன்னு நேற்றுலேருந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. உங்களோட கருத்து என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.